எந்த புது ஐ டிவைஸ் வாங்கினாலும் வந்து சரி நம்ம சேனலுக்காக கொடுத்து நீங்கள் அன்பாக்சிங் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற அந்த நல்ல மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரனால தான் வந்து அவர் வாங்கின அந்த X2 ப்ரோவை வந்து இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம மொபைலோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிபியு கேஸும் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பேப்பர், அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பிசி USB-A to USB-C கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், அதுதான் இதோட பெரிய ஹைலைட் இந்த ஃபோனோடது. அதாவது ஒரு 50 வாட் சார்ஜர். ஸோ அந்த சார்ஜிங் பிக்கு பார்க்குறதுக்கு நம்ம அந்த ஒன் ப்ளஸ்ஸு ஓப்போ எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது தவிர வந்து ஒரு சிம் பின் இருக்குது. இப்போது நம்ம ஃபோனோட ஓவர்வியூ பார்க்கலாம். எஸ், என்னோடய ஃபேஸ் அப்படியே நல்லாவே தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 Hz டிஸ்பிளே ப்ளஸ் அந்த யூ ட்ராப் நாச் இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, யூஎஸ்பிசி போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த ஆண்டனா லைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் வந்து சிம் கார்ட் ட்ரே இருக்குது, அண்ட் அடிஷ்னலில் உங்களுக்கு வந்து ஆண்டனா லைன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கீழேயுமே வந்து ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, பேக்கில் வந்து கேமராஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரிக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அது அந்த பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸோடது மாதிரியே தான் இருக்குது. ஸோ USB-A கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, USB-C to C பண்ணுற மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் ஒரு 50 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிமம் 10 வாட்டு, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 50 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் சன்லைட்டில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வருது, கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஹியூமன் சப்ஜெக்ஷன் வர்றப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கனாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் ஷாட்டு, பட் ஆனால் அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ப்ராப்பராக இல்லை. இது வந்து நார்மல் ஷாட்டு, பட் பிரைட் சன்லைட்டுக்கு பின்னாடி இருந்தனால என்ன தெரியல கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்த வந்து நார்மல் ஷாட்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நேச்சுரல் கலர் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. இது ரெண்டு பேர் இருந்தாலுமே வந்து எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமன் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது வந்து கொஞ்சம் ஈவினிங்கில் எடுத்தது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நைட்டில் எடுத்தது ஷார்ட்டு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் க்ளவுடு முதற்கொண்டே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம வந்து வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரியல்மி X2 ப்ரோவோவில் அதே ஃபுல் HD ரெசல்யூஷன், 60 FPS, அண்ட் இன்டர்னல் மைக்ரோஃபோனில் தான் வந்து வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் வந்து நடந்துட்டும் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரியல்மி X2 ப்ரோ அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இதோட மேக்ஸிமம் சப்போர்ட்டட் வந்து ஃபுல் HD 30 FPS தான். ஸோ அதில் எடுத்துகிட்ருக்கேன். என் கூட இருக்கிறவர் தான் ஜனச்சரன், இவரோட தான் இந்த ஃபோனு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த டைத்தில். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம நடப்போம், எப்படி இருக்குது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ரெசல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபோக்கஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்டு வந்து அவரோட X2 ப்ரோ கொடுத்துருவோம்னால அது வீடியோஸும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நடுவில் நிறையா கேப் ஆயிடுச்சு. அதில் அது முடியோட பார்த்த இன்ட்ரோ, இப்போ என் கார்டு வந்து பார்த்திங்கன்னா முடி இல்லாமல் மொட்டையாக பார்க்குறீங்க.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டூ ப்ரோ பற்றின என்னோட ஒரு தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அந்த ப்ரைஸுக்கு வந்து 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் 850+ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ரியல்மி ஓஎஸ் வந்து இப்போ வேறு வரப்போகுது, நல்ல ஓஎஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கேமரா வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆஃபரிங் தான் சொல்லுவேன் நான். ஸோ டெஃபினட்டாக வந்து யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கேட்டால் கூட, ஈவன் இந்த ஃப்ரெண்டு கேட்டது கூட நான் இந்த ஃபோன் தான் சஜஸ்ட் பண்ணேன், என்னோட சஜஷன் பேஸ் பண்ணி தான் அவர் வாங்கினார். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல ஃபோன், டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்றதான் வந்து என்னோட ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனில் எனக்கு தோன்ற ஒரு டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் யாராவது இந்த ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.